யாராவது அசந்தீங்க உங்க மினிஸ்டர் கதை கந்தல் ஆயிடும் காபாத்துங்க என்னை காபாத்துங்க மினிஸ்டரோட உயிரை தான் காபாத்துங்க காபாத்துங்க எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக உடனே ஒரு ஹெலிகாப்டர் வேணும் இல்லனா நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டிய உடனே இப்போவே சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சுடுவேன் ஏற்பாடு செய்யுங்க என்னை காபாத்துங்க என் உயிரை காபாத்துங்க Thank you.
என்ன தலைப்பு செய்திகள்? அழிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அது போறது கஷ்டம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏ மிஸ்டர், நீ அழிச்ச கோலத்தை போட்டாதான் உன நான் இங்க இருந்து போக விடுவேன். குட் மார்னிங் சார். பாருங்க டாடி. அவர் யாரு தெரியுமா? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். உயிரை பணையம் வச்சு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. மந்திரி ரொம்ப பாராட்டினாரு. வெற்றி என்னைக்கு உங்க பக்கம் தான் மிஸ்டர் ராஜன்.
Your sincerity and hard work will never fail. Sir. Best of luck. Hey, get up, Mamula. Yes, I'm going to go to the Tara for you. I want to get you. Munadi Taratina. Fire. Hey, get up, Mamula. Yeah, I don't know. எங்க வைக்க எங்கெல்லாம் எடு மாமூல ஐயா இருங்கம்மா இருங்கம்மா ஏனுங்க ஐயா நமக்கு எந்த ஸ்டேஷன் சொல்ல முடியுமா ரவுடி நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்ன சார் சொன்னீங்க ரவுடி நாயனே என்ன இப்போ என்ன நிப்பாட்டு ஆமா இப்ப கவர்மெண்ட்ல லத்திக்கு பதிலா பாட்டில மாத்திட்டாங்களா என்ன இருடா இரு உண்டா லேபிள் நான் பார்த்து தர்றேன் ஏண்டா பட்ட பகல்ல போலீஸ் வேஷத்துல பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா பொதுமக்கள்கிட்டே கொள்ளையா எத்தனை வேலை கிளம்பிருக்கோம் இப்படி எங்க பார்த்தாலும் மாமூலு கொலை கொல்ல குத்து வெட்டு இப்படி போனா நாடு என்னத்துக்காகிறது என்னத்துக்காகிறது நானு யாரா என்னவா யார் என்ன வேஷம் சார் ஒண்ணு இல்ல சார் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேஷத்துல பொதுமக்கள்கிட்ட மாமூல் வாங்கி கொள்ளையடிச்சிருந்தாங்க சார் நான் கை கிளம்ப பிடிச்சேன் சார் மூணு பேரும் யோ போட்டோ சார் உன்னோட துணிச்சலை பாராட்டுறேன் தேங்க்யூ சார் உன்ன மாதிரி போலீஸ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கூட சீக்கிரம் உன்னோட பதவி உயர்வுக்கு ஏற்பாடு பண்றேன் எல்லாரையும் வண்டியில ஏத்து ஐயோ ஏன் கவுண்டர் என்னடா ஆளாளுக்கு பெரிய பெரிய டுபாக்கா சுத்திட்டு இருக்கானுங்க சுற்ற போறானுங்க ஐயோ கவுண்டர் இது நம்ம இடம் நம்ம ஆளுங்க நம்ம பாதுகாப்புக்காக இங்க ஆளுங்க நிக்கிறாங்க நம்ம ஆளுங்களா நம்ம இடமா அவங்கள நம்ப கூட சுற்றுவானுங்க பா போலாம் ஓம் 2000 ஓம் 5000 ஓம் கல்யாணி நமக ஓம் நமக்கு தண்ணி அடிச்சா தான் போதையே வரும் ஆனா சாமி பாட்டில் பேர சொல்லியே போதையேத்துக்கிறார் பாத்தியா இந்த வேஷம் போறது வெளியில வச்சுக்குவாய் கடவுள் காசு கொடுத்தாச்சிருக்குது கப்பன் கணத்தாருக்கு பாரு என்னது பணமா இதோ போட்டியில வந்திருக்குது பாரு வாங்க வந்து உக்காருங்க ஏறுங்க பங்காளி நான் முதல்ல சரக்காமிச்சம் இல்ல அது பத்தலையாமா இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க ஒரு கால் கிலோ கண்ணுமோ அரை கிலோ கிட்னியுமோ ஒரு கிலோ இறதையுமோ கேட்டாங்க கொடுக்கறேன்னு சொல்லி போட்டுங்க என்ன கவுண்டர் கடவீதியில கூறு போட்டா இருக்கிறாங்க கிலோ கணக்குல வாங்குறதுக்கு இல்ல மனுஷ உறுப்புங்க மனுஷ உறுப்பு கவுண்டர் சாமிக்கு முடிதான் நினைச்சா மூளையும் இல்லையா சாமி அனாதாசிரம வச்சு நடத்துறிய அதுல இருக்கிற குழந்தைங்க தான் இருக்கு அவன் கிலோ கணக்குல கேக்குறான் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வெளியில ஆள் பிடிச்சோம்னா 2.5-3 வருஷம் ஆகும் ஐயா மொத்த சரக்கு 1.5 ஸ்கூல்ல இருந்து கொடுத்துரு அட்டட்ட சமூக சேவையில சம்பாத்தியம் மிரட்டிட்டீங்க கவுண்டர் மூடுறா மூடுறா ஒன்றவாய நாளைக்கு சரக்கு வந்து சேர்ந்துடும் நீங்க புறப்படுங்க யோ சாமி நாளைக்கு கரெக்டா குழந்தையில அனுப்பிடு சரிதான் கவுண்டர்
தெரியுமா? உங்க அம்மா கிட்ட போய் கேளு. அநாதை இல்லங்களில் இருந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கடத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். மனித உறுப்புகளுக்காக தீவிரவாத கும்பல் இக்குழந்தைகளை கடத்தி கொலை செய்திருக்கலாம் என போலீஸ் தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. அந்த கும்பலை பிடிக்க தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் பொதுமக்கள் எந்தவித பயமும் அடைய வேண்டாம் என போலீஸ் உயர் அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். பாஷா எம்ஏ படிச்சவன், பல மாவட்டங்கள்ல கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் குண்டு வச்சு தகர்த்திருக்கான், பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இவன் டேவிட், இவன் ஒரு டாக்டர், குழந்தைகளை கடத்தி மனித உறுப்புகளை எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்னு இவன் மேல பல கம்ப்ளைண்ட் இருக்கு. இவன் சுந்தர் சிங், இந்த கும்பல்ல இவனும் ஒரு முக்கியமான ஆளு, பல வெடி விபத்துக்கு இவன் தான் முக்கிய காரணம். இன்னும் இந்த கும்பல்ல எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியல. சிரம் சிரம், இவங்கெல்லாம் தன்னிச்சையா செயல்படுறாங்களா இல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கானாங்கிற பர்டிகுலர்ஸும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. காட்டுக்குள்ள இருக்கிறவங்க எப்போ எப்படி எங்க வருவாங்கன்னு நம்மால கண்டுபிடிக்க முடியல. சுட்டு தலையாங்க நாய்களை. அவசரப்படாதீங்க, பத்தி கேளுங்க. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய சில போலீஸ்காரங்களை உடனே இருக்கிறப்போ சட்டத்தையே நம்பி இருக்கிற பாமர ஜனங்களோட நிலைமை என்ன? அதுக்காக நீங்க சட்டத்தை மீற போறீங்களா? உண்மையான குற்றவாளிங்க சட்டத்தின் பிடியில இருந்து என்னைக்கு தப்பவே முடியாது. அட என்னங்க நீங்க, இப்ப கண்ணுக்கு உயிரோட இருந்தா கூட போலீஸ் லாக்அப்ல வச்சு அந்த அம்மாவை கற்பழிச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் போய் கேஸ் போட்டிருப்பானுங்க சில போலீஸ்காரனுங்க. அத அந்த சட்டமும் நம்பும். நாட்டுல நடக்கிற அத்தனை வன்முறைக்கும் நாம தான் காரணம்னு போலீஸ் ரிகார்ட்லயும் பொதுமக்களையும் நம்ப வச்சுட்டாங்க. நாம நல்லவங்கன்னு தெரியணும்னா உண்மையான குற்றவாளிங்க அவங்க தான் தகுந்த ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. காப்பாத்துங்க ஐயா, ஏட்டையா என்ன காப்பாத்துங்க ஐயா. என்ன தெரியலீங்களா ஐயா? ஏண்டா உன்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன இளவரசர் சார்லஸா இல்ல சவா முசினா? என்ன யாரா நீங்க? கல்யாண புரோக்கர் கந்தசாமிங்க ஐயா. கல்யாண புரோக்கர் கந்தசாமியா? ஆமா, அதே பட்டு அதே புட்டு. ஆமா, நீ எங்க இங்க பொண்ணு தள்ளிட்டு வந்த புரோக்கர்னு சொல்லி என்னத்துக்கு உள்ள போட்டாங்க? என் பேரை சொல்ல வேண்டியதானயா? உங்க பேரை சொல்றதுக்கு அப்புறம் தாங்க அடம்பள மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் பேர சொன்னதுக்கு பின்னாலதான் அடியேவா? ஐயா, இந்த ஸ்டேஷன்ல என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க, உங்களை இன்ஸ்பெக்டர் ஆனா வச்சுக்கிறேன். வா ஐயா, வா வந்து வா. அடி பின்னிட்டாங்களா? சரி சரி, வெளியே யாருன்னு சொல்லாத. ஆமா, என்ன விஷயமா வந்த? உங்களுக்கு பொண்ணு பார்த்த விஷயமா தாங்க வந்தேன். என்னங்க ஐயா நீங்களே அடிக்கிறீங்க? ராஸ்கல், இப்படிதான் போன வாட்டி ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி ஐபிஎஸ் ஆபீசர் தள்ளிவிட்டு என் வேலைக்கு உள வைக்க பார்த்த, இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ணு வருதா? என்னது?
இன்ஸ்பெக்டரா மாறுறதுக்கு இங்க என்ன சமூக வாழ்வியல் நாடகமா நடத்திக்கிட்டு இருக்க? ட்ரெஸ் மாத்துறதுக்கு உடனே எப்படி இன்ஸ்பெக்டரா மாறுறது? என்னத்த இந்த ஜென்மத்தில் நடக்காது இந்த கல்யாணம். வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், தேவையில்லை இந்த கல்யாணம் எனக்கு. எப்படி நான் இன்ஸ்பெக்டரா மாற முடியும்? கவைய உருபா, உனக்கு கல்யாணம் நன்றே தீரும். ஐயா வணக்கம் ஐயா. அப்படியே கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரவுடி மாதிரியே இருக்கீங்க சார். உங்களை பார்த்தாவே தனி பீதி வருது சார். பீதி வேதி இருக்கட்டும், கிட்டத்தட்ட என்ன மாதிரியே உன்னை ஆக்கிட்டேன். ஆமா சார், நன்றி மறக்க கூடாது சார். பன்றியா மாறினாலும் நன்றி மறக்க மாட்டேன் சார். இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு வந்த உடனே உங்களை தூக்கி போட்டு கொல்ல போறேன் நானு. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உள்ள சார். அடிக்கிறதும் அடிக்கிற, மூணு தடவைக்கு மேல அடிக்கிற, சொல்லி வைக்கிறேன். வேணும் உள்ளவா பேசிக்கிறேன் சார். தந்தை கே சார், சந்தேகப்பட்ட உடனே கூட்டி வந்துறதா? அவனை போத்தலையா? டேய் போடா சார். சந்தேக சார், சந்தேக சார், இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க? டேய் சந்தேகப்படுற மாதிரி என்னடா பண்ண நீங்க சார்? அவர் வந்து 50 ரூபாய் எனக்கு ரொம்ப சவுடால பதில் சொல்றேன். ஆளை பார்த்தா சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி. யார் தெரியுமா நானு? இன்ஸ்பெக்டரா. இன்ஸ்பெக்டரா? அம்மா நீ எந்த ஊரு, என்ன பேரு? நான் தேனில இருந்து வரேன். என்ன தேனிய, பெரிய லண்டன்ல இருந்து வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. பெரிய இடத்து புள்ள. அப்புறம் நீங்க ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பின்னு பின் விளைவா? என்ன பின்னு இங்க துப்பு, இது போலீஸ் ஸ்டேஷன். சரியா எங்கயா இன்னுங்க பொண்ணு வந்துட்டு இருக்கு சார். சொன்னது ராமம் இருக்கட்டும். சரி சரி, நீ கிளம்பு 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 வர சார். இந்த பக்கமே வரக்கூடாது. ஆமா, யாராங்க? நீ என்ன வாய்ப்பாடா படிக்கிற? உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்தோம்? 61 கொலை பண்ணவனா அட்டண்டத்துல பிடிச்சு உள்ள போட்டாரு. உனக்கு ஏத்த புருஷன் இவர்தான். என்ன
என்ன அநியாயமா இருக்கு, எங்க ஊர் பொண்ணியாது கம்பெனி பேச்சு. குட் மார்னிங் சார். What's the matter? சார் I see. சார் நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே பொம்மையார் பாளையம் பக்கத்துல புள்ளக்காரங்க நடமாட்டம் அதிகமா இருக்கிறதாக தகவல் வந்துருக்கு சார். இது பாரு, நீ என்ன செய்யறனா நாளைக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்றேன். ஓகே ஓகே சார். ஆ லிசன், நாம போற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எஸ் சார். என்னடாது இப்படிப்பட்ட பயங்கர பள்ளத்தாக்குல சாமியாரா? கொஞ்சம் விசாரிச்சிருவோம். அவனும் புண்டாதிட்டு அடி வாங்க வந்து சாமியார் ஆயிட்டாங்களா? குறிப்பா உட்காந்துருக்காங்க சாமி. சாமி இந்த டெக்காய்ச்சின்னு சொல்றாங்களே அவங்க எங்க இருக்காங்க சாமி? டெக்காய்ச்சா புரியலையா? அதான் சாமி, கொள்ளக்காரங்க இந்த கத்தி துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வழிப்பறி பண்ணி புனிதமான துணி நடத்துறாங்களே, அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா சொல்லுங்க சாமி. அப்படியா? அப்படியா என்ன? வாருங்கள் காட்டுகிறேன். காட்டு. இதையும் கார்ல வச்சிரு. சரிங்க சார். என்னாச்சு ராஜன்?
தீவிரவாதிகள்லாம் பல பிரிவா செயல்படுறாங்க சார். அதுல ஒரு கோஷ்டி புடிச்சிட்டோம். ஆனா அவங்கள்ட்ட எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அப்படியே அங்க ஒரு அவுட்போஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும் சார். வெளியில போலீஸ் அவுட்போஸ்ட் வைக்கிறதுனால அது நம்மளுடைய ஃபர்தர் மூவ்மென்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே ராஜன், ஐ வில் அரேஞ்ச் ஃபார் தட். நான் உன டிராப் பண்ணட்டுமா? தேங்க் யூ சார். நான் ஜீப்ல தான் வந்திருக்கேன். ஓ புடிக்கிறதுக்கு உடம்ப தேத்தி பிரயோஜனம் இல்ல சார். பிரெயின கொஞ்சம் யூஸ் பண்ணா ஈஸியா புடிச்சிடலாம். காலம் பூரா நம்ம கூட சேர்ந்து வாழ போற புண்டாட்டிட்டு இவ்வளவு பெரிய அவாண்ட பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டமே, இந்த பெண்வா நம்மள சும்மா விடுமா? அவளுக்கு தெரிஞ்சா நம்மள பத்தி என்ன நினைப்பா? இருக்கட்டும், அவ வந்தவன நடந்த உண்மையை பூரா சொல்லி இன்னைக்கு சந்தோஷமா முதலிரவு கொண்டாடிட வேண்டியதான். 10 மாயம் பூவை கொடுத்துட்டு 20 மாதத்துக்கு காசை வாங்கியிருக்கா, வரட்ட பாத்துக்கற. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிங்கிறதா மறந்துட்டான் போல இருக்கு. என் புருஷனா இருந்தான்னா அரசனா இருந்தான்னா போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இழுத்து வச்சு நிற்கிறதா? ஐயோ, இவட்ட நடந்த உண்மை சொன்னோம்னா முதலிரவு கடைசி வாய்ப்பும் போல் இருக்க. முதல்ல பால குடிப்போமா? குடிக்கலாமே. நான் சாப்பிட்டு உனக்கு தரலாம்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. நீயாவது சாப்பிட்டு எனக்கு தருவேன் நினைச்சேன், அதுவும் நடக்கல. மத்ததாவது நடக்குமா? வாங்கவா. அப்ப இதுவும் இல்லையா? வாங்க வாங்க வரவா. வந்துட்டே ஒண்ணு இல்ல பிரம்ம. அக்கா என்னங்க நீங்க பண்ணது? இப்ப ஆசான் கூப்பிடுறீங்க? நான் இங்க கூப்பிட்டேன். ஐயோ, நான் இனிமேல் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. யாரோ வந்திருக்காங்க போல இருக்க, போய் பாத்துட்டு வர. நேரம் காலம் தெரியாம பின்னால் அதுக்கப்புறம் மூஞ்சில முழிக்கிறேன்.
நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. போலீஸ்காரனோட சகவாசம் வச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்க. வச்சிருக்கேன், துரோகம் பண்ணாதயா. அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேயா. ஐயா என்னையா சிவபூஜையில கரடி மாதிரி என்ன நாம கடத்திட்டு போன லாரிங்களா எல்லாம்? நல்ல விஷயத்த சொல்ற, ஒரு பே காடி இந்த நல்லா சாப்பிட்டு ஸ்டடியா சொல்லு. ஐயா இந்த பாலா போன போலீஸ்காரங்க நம்ம பொருள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. ஒரு ரவுடிய வச்சு போலீஸ் ஆபீசர் ஐடென்டி பேப்பர் அளவுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஒன்னும் மாண்டு கட்டு போயில சார். நீங்க ஒரு ஹையர் ஆபீசர் சொல்லிக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன் சார். நமக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் போயிடுச்சு. உண்மையான கடத்தல்காரங்க யாருன்னு கண்டுபிடிச்சியா? இதுல யாரும் இல்ல. மனுஷக்குமா அவங்க பாட்டுக்கு வாராங்க, கூட்டிக்கிட்டு போறாங்க. நம்ம என்னைக்கு நம்ம புண்டாட்டி அப்படி கூட்டி வந்து பீச்சில் கடலையும் பொரியும் வாங்கி கொடுக்க போறோமோ? என்ன பொழப்பு! அது எப்படி இங்கே வெத்தலை வைக்கிறது? அடே வாங்க, என்ன போலீஸ்காரன் ஜீப்பு நினைச்சியா இல்ல வெத்தலை வைக்கிற வண்டி நினைச்சியா? எது முதல்ல வெத்தலையா? வெத்தலை அது என்ன அவ்வளவு கொண்டலு? அம்மா அது இருக்கட்டும், பீச்சில் அவனே சுண்டலு முறுக்கு பட்டாணி எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பான். நீ என்ன புதுசா வெத்தலை வைக்கிற? சண்டை போடுற புருஷ மண்டட்டு எல்லாம் என் வெத்தலைய போட்டாங்கன்னா ஒண்ணு சேருவாங்க. ஐயா வெத்தலை 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 வாங்கலையா? நம்ம வெத்தலை நாட்டு வெத்தலை. வெத்தல வெத்தல உஜால வெத்தல வெத்தல பத்தல பத்தல மத்தல பத்தல பத்தல ஓடிச்சு ஓடு ஜரிடா மாமி வீட போட்டா இன்னைக்கு மாம சும்மாம செத்து பாரு கிட்டுனா கிட்டுண்டா வந்துமாறு வந்த
பத்தல 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 அயோக்கித்தனம் முல்ல மாறி முடிச்சவைக்கு அத்தனையும் ஒன்னா ஒரே இடத்துல கூடி இருக்கிறது ஆச்சரியமா இருக்க. வருஷம் பூரா ஊரை கொள்ளையடிக்கிற உங்ககிட்ட நாங்க இன்னைக்கு ஒரு முறை கொள்ளையடிக்கிற தப்புல எடுங்க எல்லாத்தையும். Thank you.
ஏனுங்க கவுண்டர் பணத்தை பங்காளிங்க வீட்டுல பங்கு போடாதீங்கன்னு சொன்னேன் கேட்டீங்களா இப்ப என்னன்னா தீவிரவாதிங்க வந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்க இவர் என்னடானே பாத்துட்டு சும்மா இருக்கறாரு யோ பாத்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் முட்டாள் இல்லையா அவங்களை சொடக்கு போறதுக்கு முன்னாடி என்னால மடக்க முடியும் நாளைக்கு பத்ரகாளியம்மன் கோயில்ல தீவிரவாதிங்க கொள்ளையடிக்க போறாங்கன்னு எல்லா பத்திரிகைக்கும் நியூஸ் கொடுக்க போறேன் நாம தான் அங்க வரப்போறன்னு நினைச்சி தீவிரவாதிகள் அங்க வருவாங்க போலீஸ்காரங்களோட அவங்க மோதிக்குவாங்க அதே நேரத்துல யாருக்கும் தெரியாம நாம பவானிம்மன் கோவில்ல கொள்ளையடிக்க போறோம் எப்படி ஐடியா உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நானும் சாமியார் அதை முடிச்சு காட்றோம் போலீஸாருக்கு சவால் அம்மன் கோயிலில் கொள்ளையடிக்க போவதாக தீவிரவாதிகள் பகிரங்க அறிவிப்பு என்ன தினம் விட்டுப்பியா நான்சென்ஸ் பட்ட பகல்ல கோயில்ல கொள்ளையடிக்க போறதா தீவிரவாதிகள் சவால் விட்டுருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கோயிலை சுத்தி பலத்த பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஓகே சார் சந்தேகப்படுபடி யாரா இருந்தாலும் சரி உடனே அரெஸ்ட் பண்ணுங்க ஓகே சார் இதனால பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது பீ கேர்ஃபுல் எப்படி கொள்ளையடிச்சிடுறாங்கன்னு பாத்துறேன் சந்தேகப்பட முடியாது அதாவது நோ சார் அப்படி யாரும் இல்ல வெரி குட் இதே மாதிரி செக்யூரிட்டி டைட்டா இருக்கட்டும் ஓகே சார் ஆ ஒண்ணு இல்ல சார் ஆல்ரைட் அம்பாள் அடிக்குத மக்கள் உங்களுக்கு மறக்க முடியாத தண்டனை தரணும் இது மத்தவங்களுக்கு பாடமா இருக்கணும் அதுக்கு இதுதான் ஆதாரம் இதுல ஒரு சின்ன கையெழுத்து போடுறீங்களா ஐயா கையெழுத்தா எதுக்கு எங்க அது என்ன பங்கு பத்திரமா பங்கு பத்திரம் இல்லடா பரதேசி பயில ஓட்டியா இது வரைக்கும் நீங்க பண்ண பாவத்தோட ஒட்டு மொத்தமான ஒரு பத்திரம்டா போடுற
பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம ஆதாரம்லாம் சீக்கிரிச்சுங்க. போன போட்டிங்க கையெழுத்து தானே. இனிமே இவங்க வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளானுங்க? ஏண்டா எங்க பேரை சொல்லிக்கிட்டு நீங்க கொள்ளையடிப்பீங்க, நாங்க காதல பூ வச்சுக்கிட்டு காட்டுல அணைஞ்சுக்கிட்டு இருக்கணும். கண்ணுகளா, இது வரைக்கும் நீங்க செஞ்ச அக்கிரமம் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் வீடியோ கேமராவில் பதிவாயிட்டு. இப்ப நான் உங்களை உயிரோட விடுறேன், போங்கடா. வாங்க ஓடி போயிடலாம். நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை, ஆனா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சிரிச்சுட்டே இருக்கியே. என் வாழ்க்கையில எத்தனையோ கொலைகள் பண்ணிருக்கேன், அதுக்கு எந்த தண்டனையுமே கிடைச்சது இல்ல. இப்ப நான் எந்த தப்புமே பண்ணல, யாரோ செஞ்ச கொலைக்கு இப்ப எனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அத நினைச்சேன் சிரிச்சேன். அடடே, நீ ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கியே. ஆமா, நாளைக்கு நீ சாக போற உன்னோட கடைசி ஆசை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் பிறக்கும் போது ஒண்ணுமே இல்லாம பிறந்தேன். அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான பொருளை தப்பான வழியில சம்பாதிச்சேன். அநியாயமா சம்பாதிச்ச பொருளை எல்லாம் நான் இப்ப சாகும் போது என்னோட சேர்த்து புதைக்கணும். இப்படி ஒரு ஆசையா? எஸ், அந்த பணத்துக்காக மத்தவங்களை அடிச்சுக்கிட்டு சாகக்கூடாது பாருங்க. அதுக்காகத்தான். ஐய், உங்களை இங்க இருந்து அனுப்புறது கல்யாண சாப்பாடு சாப்பிடுறதுக்குல்ல. ஊர்ல இருக்கிற பேங்க் எல்லாம் கொள்ளையடிங்க, லேடி சாசல போய் ரேப் பண்ணுங்க, ரோட்ல பத்து பக்கம் அடிச்சு நிற்குங்க. என்ன இதெல்லாம் தீவிரவாதிகள் பண்ணாங்கன்னு நம்ப வைக்கணும். என்னடா சார், கைதுக்கெல்லாம் தப்பிச்சு போறாங்க சார். இங்க பாருங்க சார், தப்பிச்சு போறாங்க சார். பேப்பர்ல கொலை கொள்ள கடத்தல் கற்பழிப்பு செய்தி வருது. என்னையா பாக்குறீங்க? டிஜிபியோட பொண்ணையும் கடத்திட்டு போயிருக்காங்க, அப்படி நீங்க சும்மா இருக்கீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு என்னை சேர்த்து பேப்பர்ல கிழிக்கிறாங்க தெரியுமா? உலகத்திலேயே தமிழ்நாட்டு போலீஸுக்குன்னு தனி மதிப்பு மரியாதை இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? ஆஃப்டர் ஒரு தீவிரவாத கும்பல உங்களால பிடிக்க முடியலன்னு நினைக்கிறப்ப கேவலமா இருக்கியா? எப்படி சார் முடியும்? திறமையான எங்களை மாதிரி ஆபீசர்களை எல்லாம் விட்டுட்டு வெறும் எல்போர்டு ஆபீசர்களுக்கு மட்டும் பொறுப்பு கொடுத்தா எப்படி செயல்படுவாங்க சார்? மன்னிக்கணும், எங்க கைகளை கட்டி போட்டு கவர்மெண்ட் நாங்க தான் சொல்றோம். இவர மாதிரி மேலதிகாரிகள் இருக்கிறதுனாலதான் எங்களால சுதந்திரமா செயல்படவே முடியல சார். இந்த பாருங்க, இருக்குங்கயா, பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய நீங்களே சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவர் சொல்றதுல என்னையா தப்பு? பெருசா பேசுறீங்க ஸ்பெஷல் ஆபீசரா, நீ என்னத்தையா சாய்ச்ச சார்? என்னோட உயிரே போனாலும் போலீஸ் டிபார்ட்மெண்டோட மானத்தை காப்பாற்றுறேன். அந்த கும்பலை கூண்டோட பிடிச்சு காட்டுறேன். உன்னை யாராலும் பிடிக்க முடியாது, வெற்றி நிச்சயமா உனக்குதான்.
தலைவர் பத்தி துப்பு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இவங்க தான் அந்த கொள்ளக்கூட்டு தலைவி. எனக்கு பணம் கிடைக்கும் ஐயா? நிச்சயமா கிடைக்கும். தீவிரவாத கும்பல புடிச்சு கொடுத்து 10 லட்சம் பரிசு வாங்க வேண்டாம். அதனாலதான் என் உடம்ப தேத்த சொல்றேன். தெரியாது நீ பண்ணு. ஐயோ ஒழுங்கா பண்ணியா இப்படியா? நல்ல பண்ணே. இன்னும் பா. மறுபடியும் எங்க கூட்டி போற? வா. இங்க தானே? எங்க? நின்னு சொல்றேன். இத எடுத்து மாட்டு. ஏடா? மாட்டியா? எக்கடி மாட்ட? மாட்டு. கரெக்ட்டா? மாட்டியா? இடுப்புல மாட்டியா? இடுப்புல மாட்டணுமா? ஆமா. எதுக்கு இடுப்புல மாட்ட சொல்ற? ஓ, இதா. இடுப்பு குறைஞ்சிருச்சியா? எனக்கு ஏதடி இடுப்பு? பின்ன தீவிரவாதிகளை பிடிக்கணும்னா உடம்ப இப்படிதான் வச்சுக்கணும். அப்பதான் 10 லட்சம் கிடைக்கும். வாவா போல. எங்க அடி போடி? நாட்டிலே வன்முறையை உண்டாக்கி மக்களை துன்புறுத்திய ஒரு பயங்கரமான தீவிரவாத கும்பலை தனி ஆளாக போய் பிடித்து நம் காவல்துறைக்கே பெருமை தேடி தந்த அதிகாரி மாளவிகா அவர்களை, அவர்களின் துணிச்சலை, அவர்களின் தைரியத்தை பாராட்டி இந்த வீரப்பதக்கத்தை அவர்களுக்கு அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காவல்துறைக்காகவும் பாடுபடுவேன். Thank you.
பார்ட்னர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது கூட செய்யலன்னா எப்படி? ஐயோ, உங்களை தனியா விட்டுட்டு ஊருக்கு போறத நினைச்சாதா வருத்தமா இருக்கு. இத பாரு, we are not ordinary people, we are working in police department. இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு இருக்க கூடாது, புரியுதா? ஆ லிசன், நீ சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனாலும் அது தீவிரவாதிங்க இருக்கிற இடம். பி கேர்ஃபுல். உங்க போலீஸோட வேலையா? போலீஸா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்க கூட்டத்தை நான் சும்மா விட மாட்டேன். தீவிரவாதங்கிற பேர்ல வன்முறையை தூண்டி நாட்டில் அமைதியை கெடுக்கிற உங்களை பிடிக்காம விட மாட்டேன். இப்ப நாங்க எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. ஆமா மாமி, இது கோமாதா இல்ல கொலமாதா. கொலமாதாவா? என்ன சொல்ற? நாங்க வெட்ட போற மாட்டேன் அப்படிதாங்க சொல்லுவோம். வெட்ட போறேடா ஏப்பா, கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா பசுமாட்ட கோயில்ல வெட்ட போறேன்னு சொல்றே, நீங்க உருப்பிடுவேடா. இது வெத்தலப்பட்டி கவுண்டரோட ஏற்பாடு. அட பாவிகளா, தொடச்சி ஜலத்தை தெளிச்சு பிரார்த்தனை செய்யற இந்த கோவில்ல வெத்தத்தை தெளிச்சு புனிதத்தை கெடுக்க பாக்குறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? நல்லா இருக்கதா மாமி நாங்க வெட்டுறோம். நான் இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேளா? சரி, என்ன வெட்டிட்டு மாட்டு வெட்டுங்கோ. மாட்டோட உயிரை விட மந்திரத்தோட மாமியோட உயிருக்கு பவர் ஜாஸ்திரா, வெட்டுங்க. அம்மா மாளவிகா, பவர் யாருக்கு ஜாஸ்தின்னு பாக்கணுமா? இங்க வேணா அப்படி வச்சுக்கலாம். Thank you.
கோவில்ல மாட வெட்ட சொன்னது யாரு? தெரியாது. 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 ஏய், விசாரிக்காம அடிக்க கூட தெரியும் இல்ல? ஆஹா. விசாரிக்கிறதுக்கு கூட அடிக்கலாம். தெரியல. வெத்தலப்பட்டி கவுண்டரோட ஆளுங்களை இதுவரைக்கும் எந்த போலீஸ்காரனும் அடிச்சது இல்ல. போலீஸ் படை இருக்க தைரியத்துல எங்க புடிச்சல? உங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் படை எதுக்குடா? தெருவுல போற நாய் போதும். எங்க முதலாளி வெத்தலப்பட்டி கவுண்டரை ஏத்துக்கிட்ட இந்த ஏரியாவில இருக்க முடியாது. என்னடா பூச்சாண்டி காட்டுறியா? எவன்டா அவ வெத்தலப்பட்டி கவுண்டர்? அவ என்ன பெரிய கொம்பனா? இல்லீங்க. நாங்க அப்படி சொல்லலங்க. யார் நீ? என்னைய யாருன்னு கேட்ட முத ஆளு நீங்க தானுங்க. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன பாரத பிரதமரா? இல்லீங்க. நீங்க இந்த ஊருக்கு புதுசுங்க. எங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் இல்லைங்க. நான் மாயாண்டி எம்எல்ஏ எக்ஸ் முன்னாள். இந்த பாருமா, கவுண்டர் பேரை சொன்னாலே கருவுல உள்ள குழந்தை கூட கப்புன்னு களைஞ்சு போயிடும். இந்த மாளவிகா பேரை சொன்னா பயத்துல இருக்கிற குழந்தை எட்டு மாசத்துல பிறந்து வந்து உன்னை எட்டி வரைக்கும்டா. மாளவிகா? ஏய் மாளவிகா ஐபிஎஸ். யாமா உனக்கு இந்த வம்பு? கவுண்டர் கிராமத்தாளா இருந்தாலும் அவர் ஒரு இன்டர்நேஷனல் பிகர்மா. அவரை யாரும் அசைக்க முடியாது. நம்ம ஆளுகளை சும்மா விட்டுருமா? நான் தெருவில கில்லி விளையாடினவங்களை பிடிச்சு கொண்டு உள்ள போல. கோவில்ல மாட்டை வெட்டி மத கலவரத்தை தூண்ட வந்தவங்களை தான் பிடிச்சு உள்ள போட்டிருக்கேன். மத கலவரம் மேன், மத கலவரம். அது தெரிஞ்சுதானே வந்திருக்கிறேன் ஐபிஎஸ். இந்த பாருமா, தெருக்கோடியில கவுண்டருடைய ஆளுங்க பயங்கரமான ஆயத்தோட நிக்கிறானுங்க. மோசமான பசங்க. நான் ஒரு குரல் கொடுத்தா போறோம், வந்து உன்னைய பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. அப்புறம் நீ டோல். பரவாயில்லையா மாளவிகா? இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். ஸ்டேஷன் முன்னாடி யாரும் சந்தேகப்படும்படி நீங்க அடிச்சு நொறுக்குங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள், ஸ்டேஷன்ல வந்து கலாட்டா பணத்துக்கு இவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. மேடம், காஃபி சட்டை போறது கடமையை சேர்த்துக்கிட்டா. காசை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்கு இல்ல. என்ன சொன்ன? உன் ஆளுங்களை வெளிய அனுப்பணுமா? இப்ப நீ உள்ள போற. வெத்தலை பொட்டி பத்தி உனக்கு தெரியாது? பொட்டியில இருக்கிற வரைக்கும் தாண்டா வெத்தலை. அது வாயில போட்டு மென்னு துப்பினா எச்சடா எச்சகல நாய். கவுண்டர் சொன்னாரேன்றதுக்காக நீங்க வெட்டருவாலும் வெல்கம் எடுத்துட்டு போய் பவுத்தருக்காரன் வெட்டா போறீங்க? பரவாயில்ல, ரோக்கம் இருக்கு. இப்போ போறீங்களா? இன்னைக்கு சுதந்திரம், நாளைக்கு போங்களா? எதுக்கு எதுக்கு நாளைக்கு போகணும்? செத்து போன சுதந்திரம் பண்ற வீரர் இல்ல. இன்னைக்கே வெட்டினாதான் நம்ம சுதந்திரம் பண்ற வீரரோட ஆத்ம சாந்தி அடையும். புறப்படுங்க. நான் வெங்காய விட வச்சானு பாத்துருக்குறேன். இப்போ வச்சிருக்கோம் பாரு, பெரிய வெடி. சும்மா சிவகாசில இருந்து சிம்லா வரைக்கும் வெடிக்கு போகுது பாரு. அண்ணன் தம்பி மாமா மச்சான் தாயா பிள்ளையா பழகிட்டு இப்ப நீங்களே வெட்டிட்டு சாக போறீங்களா? இதோட விளைவு என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க வெட்டினா அவங்க சும்மா இருப்பாங்களா? பதிலுக்கு உங்களை வெட்டுவாங்க. ஜாதி சண்டை மத சண்டைன்னு நம்ம நாடு சீரழிஞ்சது பத்தாதா? பாஷ வேறையா இருந்தாலும் பாச ஒண்ணுங்கிறதுனாலதான் ஒட்டு மொத்தமா பாரதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டை அன்னை நாட்டு கடமான வைக்கிறதுக்காக உள்நாட்டு கலவரத்தை உண்டாக்குறான் இந்த வெத்தலப்பட்டி கவுண்டர். இவன் பேச்ச கேட்டு ஆசைப்பட்டு போறீங்களே, கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாருங்க. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கீங்க. தியாகி சுட்டு துடுதுடிக்க சாகடிச்சது வேற யாரு இல்ல, இந்த அயோக்கியன் தான். பொறுமையாருங்க, சட்டப்படி நடவடிக்கை நான் எடுக்கிறேன். வெச்சது வெடிகுண்டு இல்லீங்கோ, நம்மத்து போன பட்டாசு. இவ்வாறு அண்டர் அரஸ்ட். அம்மணி, கவுண்டரோட பவரும் செல்வாக்கு புரிய அரசி. கவுண்டருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. சொல்ல இந்த அம்மனுக்கிட்ட வண்டி எங்க இருக்கு? இன்னைக்கு சுதந்திர தினம். பேசியக்கூடிய ஏத்தாம இருக்க கூடாது. அதுக்கு பதவியில இருக்கிறவங்களோ பணக்காரங்களோ தேவையில்லை.
இங்க கூட ஏத்தலாம். வாங்க குழந்தைகளா. ஹலோ குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ராஜன் ஐபிஎஸ் எஸ் ஸ்பீக்கிங் ஹலோ நாந்தா நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா முக்கியமான நாள் போச்சு எனக்கு நாளைக்கு நம்ம கல்யாண நாளுங்க மறந்துட்டீங்களா ஆ போதும் 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 எதுவும் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டாம் இப்போ நீங்க வரீங்களா இல்ல நாங்க பொறுத்து வரட்டுமா ஆ எங்க கிளம்பிட்டீங்களா எல்லாமே அவசரம்தான் सर पक சும்மா சொல்ல கூடாதியா ஜெயில இருக்கிற கைதிகளை தப்பிக்க வச்சிட்டு போலீஸ் எமோவத்துக்கு அம்ச்சிட்டு நம்மள இந்த ரோவத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு தான் இந்த ஏற்பாடு எல்லாம் நடக்குது எல்லாம் எடுத்து பாறியா இத தள்ளிட்டு போக வேண்டியதுதான் என்னம்மா ஓலை மட்டை உணர்ந்து கொடுக்கற ஃபாரின் பாட்டில் வரும்னாங்க யோ பாட்டில் எல்லாம் பழசியா இதான் லேட்டஸ்ட் இதுல தான் விஷயமே இருக்கு இது உள்ளறையா ஹாய் என்னது பாப்பா பீப்பாவோட வருது எங்களை அதுக்குள்ள உட்கார வச்சு உருட்டிட போறீங்களா என்னது ஐ கலையும் வருது டச் பண்ணி ஊத்துமா லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஓஹோ குடி வேணாம் ஏய் குடினா வேணாம் குடி Thank you.
silver cup and dilari, mari 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 manchuri, matka tandoori. Jili 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 jilwari, silver cup and dilari, mari 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 manchuri, matka tandoori. Jili 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 jilwari, silver cup and dilari, mari 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 manchuri, matka tandoori. Jili 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 jilwari, silver cup and dilari, mari 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 manchuri. அப்படியா நீ போ ஜாகிரதையா பாத்துக்கங்க இனிமேலும் அவங்க இங்க வரக்கூடாது இனிமே ஜாக்கிரதையா இருங்க ஆல்மோஸ்ட் நாங்க தீவிரவாதிங்க இருக்கிற இடத்தை நெருங்கிட்டோம் சார் லிசன் சார் ஐ திங்க் டெஃபினட்டா அவங்க அந்த மணிக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும் ஹரியா ரெண்டு டீம் பிரிஞ்சு வர்க் பண்ணி சார் கோ ஃபாஸ்ட் கம் ஆன் ஹரி குயிக் கம் ஃபாஸ்ட் சீக்கிரம் வண்டி அடியா கம் ஆன் கோ சார் கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா வேண்டாம் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்களே வேண்டாம் சொல்றல்ல கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா வேண்டாம் 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 என்ன சாப்பு சாப்பிடு வீடு வாங்க கோபத்தை சாப்பாட்டுல காட்டாதம்மா நீ இப்ப தூக்கி எறிஞ்சியே இந்த சாப்பாட்டுக்கா உலகத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா மத்தவங்க கஷ்டத்தை பத்தி நீ பேசுறியா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றது இத பொழப்பா வச்சிருக்கிற உனக்கு கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும் இத பார் நான் சொல்றது கொஞ்சம் கேளு நீ என்ன சொல்றது நாட்டுல நடக்கிற எல்லா வன்முறைக்கும் நீங்க தான் காரணம் உன் முகத்துல முழிக்க கூட நான் விரும்பல
தெரியுமா உங்களுக்கு அவசரப்படாத பூ வாங்கிட்டு அம்மா வெளியே வந்தாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு சட்டுன்னு காவ திறந்து பாரு எங்களை பத்தி நீ கவலைப்படாதடி உன்னை நீ காப்பாத்திக்கோ நீ ஓடி போயிடுறி போயிடும் அழக்கூடாது அவனுக்கு மோத மாட்டானுங்க அவனுக்கு மோத மாட்டா சொன்னா தான் மோதுவானுங்க மாளவிகா அவசரப்படாத அம்மே நான் அப்போ சொன்னேன் கவுண்டனு கொஞ்சம் கௌரவி ஜாஸ்தி நீ தான் கேட்க மாட்டேன்னு போன்ற காட்டி சட்டையை விட என்ற கதை சட்டைக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி என்ற பவர் பார்த்து இல்ல என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தண்டா பாக்கலாம் அம்மே டேய் வாங்கடா பாரு எனக்கு எல்லாம் தெரியும் தியாகிய லாக்அப்ல அடிச்சு கொண்டுட்டியாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி மக்கள் என்னமா நினைப்பாங்க அதுக்காக தான் அந்த சஸ்பெண்ட் ஆர்டர் சார் உண்மை என்ன உண்மை என்னன்னா யாகிய சுட்டு கொண்டது கவுண்டர் தாமா என்ன பண்றது கவர்மெண்ட் விட கவுண்டர் அதிகமா பணம் தராரு
அவருக்கு நாங்க விசுவாசமா இருக்கணும் இல்லையா? அட பாவிங்களா, சட்டம் ஒழுங்க பாதுகாக்க வேண்டிய நீங்களே இப்படி உண்மைய குழி தோண்டி பொடிச்சிட்டு அக்கிரமக்காரங்களோட கை கொண்டு போறீங்களே. நீங்க எல்லாம் ஒரு அரசாங்க அதிகாரிங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? வாயா காப்பாத்தினதுக்கு நன்றி. நான் போறேன். நில்லுங்க, எங்க போறீங்க? உங்க குடும்பத்தையும் ஊரையும் நாசப்படுத்தின சட்டப்படி தண்டிக்கிறதுக்காகவா? இருட்டில் தொலைச்ச சட்டத்தை வெளிச்சத்துல தேடி கிடைக்காம தான் நாங்க விட்டத்துல தொங்குற வவ்வால காட்டுக்குள்ள அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எந்த குத்தமும் செய்யாத நீங்க போய் கூண்டுல நிக்கணுமா? பதிலே சொல்லாம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்களும் எங்களை குற்றவாளின்னு நினைக்கிறீங்களா? நாங்க உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றோம். எவ்வளவு சொல்லி நம்பல, இந்த பேப்பர் பாருங்க, எங்க கோபத்துக்கு காரணம் தெரியும். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், நீங்களே குற்றவாளின்னு உங்களை பத்தி உங்க சட்டமே இதுல விளாவறிய சொல்லுது. கடமையை கரெக்டா செஞ்சதுக்கு அரசாங்கம் கொடுத்த ப்ரமோஷன் இது. தனிப்பட்ட முறையில உங்களாலேயோ உங்க சட்டத்தாலேயோ அவனுங்களை ஒன்னும் பண்ண முடியாது. உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட எங்களோட சேர்ந்தா அந்த அக்கிரமக்காரங்களை உருத்தெரியாம ஆக்கிடலாம். நாங்க சொல்றத சொல்லிட்டோம், இதுக்கு மேல இங்க இருக்கிறதா போறதான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். இனிமே உங்க கூட நானே இருப்பேன். அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நாம ஃபாலோ பண்ணலாம். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? தப்புதான், சட்டத்துக்கு முன்னாடி தப்புதான். எஸ் இட் இஸ் அ மிஸ்டேக். ஸ்டாப் இட் மிஸ்டர் ராஜன். இவங்க மேல எந்த தப்பு இல்ல. நாட்டுல நடக்கிற எல்லா அக்கிரமத்துக்கும் நீங்க தினம் சொல்லிட்டு அடிக்கிறீங்களே, அந்த ஐஜியோ அவங்க கூட்டம் வந்த காரணம். நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்களே தான். ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர் எக்ஸ்பிளனேஷன். இவங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணிருந்தாலும் சட்டப்படி இவங்க கூட்டவாளிங்க தான். அட என்னங்க உங்க சட்டம் துரு பிடிச்சு ஊந்துட்டு இருக்குதுப்பா? இங்கிலீஷ்கார இரவல் கொடுத்த சட்டத்தை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறீங்க நீங்களும் உங்க சட்டமும். என்ன பாக்குறீங்க? பதவி சுகத்துக்காக பல பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு வன்முறையை தூண்டுற அரசியல்வாதிங்க. அதிகாரம் கையில இருக்கிறதுனால அடுத்தவ சொத்தை கூட விட்டு வைக்காத ஊழல் அதிகாரிங்க. கலப்படம், கடத்தல், கற்பழிப்பு, விபச்சாரம்னு பண்றத பண்ணிட்டு பைய அடுத்தவ மேல போடுற பணக்காரங்க. இவங்களுக்கு உங்க சட்டத்துல பேரு விஐபி தானே சார்? தீவிரவாதிங்க புறக்கறதில்ல சார். இவனுங்க மாதிரி ஆளுங்களால உருவாக்கப்படுறானுங்க. துப்பாக்கியை தூக்கிட்டா மட்டும் பிரச்சனை தீண்டுமா? யாரோ செய்யற குற்றத்துக்காக சண்டை போட்டுட்டு சாகுறது போலீஸ்காரங்களும் நீங்களும் தான். இந்த உயிர் வழியெல்லாம் தேவையா? நீங்க நல்லவங்கன்னு மக்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்க பேரை சொல்லி குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கணும்னா நீங்க சரணடைகிறது தான் சரியான வழி. ஓகே, நாங்க சரணடைறோம். ஆனா உண்மை
உண்மையான குற்றவாளிங்க யாருங்கிறதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட தான் இருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்து செய்ய முடியாத கடமையை இந்த கூட்டத்துல இருந்து செஞ்சு நான் செஞ்சது சரியோ தப்போ எனக்கு தெரியாது. எனக்கு வேற வழியும் தெரியல. ஆனா இந்த அப்பாவி ஜனங்களை காப்பாத்துங்க. இது உங்க மனைவிங்கிற உண்மையில கேட்கல. அக்கிரமக்காரங்களால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா கேக்குற எனக்கு என்ன தண்டனை வேணாலும் வாங்கி கொடுங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க பிளீஸ். டிஜிபி நாங்க சந்திக்க முடியுமா? நிச்சயமா. நீங்க நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு நீங்களே டிஜிபியை நேரடியாக சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் சார். ஒரு ஹாப்பி நியூஸ் சார். எஸ். தீவிரவாதிகளை சரணடைய ஒத்துக்கிட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார். வெரி குட். அவங்க எல்லாம் உங்களை நேரில் வந்து சந்திக்கணும்னு சொல்றாங்க சார். ஐ சி. அவங்கள ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வந்துறேன். மத்ததெல்லாம் நேரில் வரேன் பேசிக்கலாம். ஓகே சார். தேங்க் யூ சார். மோஸ்ட் வெல்கம். உலகத்தில் யாருமே சாதிக்க முடியாத சாதனையை நீங்க உங்க அன்பனால் நடத்தி காட்டியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த உங்க மனைவியே நோ மாளவியா ஐபிஎஸ் அவர்களை நான் ரொம்பவும் பாராட்டுறேன். ஷீ இஸ் ரியலி கிரேட். எஸ் டாடி, யுவர் சென்ஸ் பர்சன் கரெக்ட். பாராட்ட வேண்டியது என்ன இல்ல சார். அவங்களே நீங்க எல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி தான் குற்றவாளிங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க எந்த குற்றமும் செய்யல. உண்மையான குற்றவாளிங்க சட்டத்துக்கு பின்னாடி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை. இனிமே இது உங்க இடம். இங்க நீங்க சுதந்திரமா வாழலாம். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. வாங்க சந்தோஷமா இருங்க. Thank you.
நீ சொட்ட புட்டி உடைக்கலாம் மால்ல போட்டு தான் படையல் ஒன்னும் படைக்கலாம் கூடிய சீக்கிரமே சிஎம் பார்த்து இவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்க சொல்றேன். வணக்கம் டிஜிபி சார். ஆட்டம் முடிச்சு ரொம்ப நாளுக்கு போல இருக்கு, இன்னும் குப்புன்னு இருக்குது. கட்சி போட்டு கப்புன்னு தொடச்சிக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷ முன்னாடி ஒன்னா சேர்ந்திருக்காங்கல்ல, அதான் பயங்கர பாதுகாப்போட ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. யூ பிளடி ஸ்கவுண்டர்ஸ் இன்ஸ்பெக்டர், இவங்களை உடனடி அரெஸ்ட் பண்ணுங்க. வாட்ஸ் ராங் கவுண்டர் சொல்லட்டுமா? அரெஸ்ட். வாட் இஸ் திஸ்? தட் இஸ் போலீஸ்ங்க. This is counter styleங்கோ. டிஜிபி சார், பவர் பரிபவர் ரொம்ப ஆளாச்சு. ஆ, இவங்க எல்லாம் நம்ம செட்டப் போலீஸ். ஆ, இதோ பாருங்க, உங்களை எல்லாம் கடத்திட்டு வந்து தவறான வழியில பயன்படுத்தி பண சம்பாதிச்சாங்கன்னு ஒரே ஒரு வழி எழுதி கொடுங்க போதும். ஸ்டாப், அடுத்து நிறுத்துங்கப்பா. கோஷம் போறது உங்களுக்கு வந்துச்சா? இதோ பாருங்க, உங்க எல்லாருக்கும் 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவை எடுத்துருங்க, இல்ல கவுண்டருக்கு போய் கண்ணாமல முடிவு எடுத்துரும். ஆமா. யோ கவுண்டர, ஓ மாதிரி அத்தனை கவுண்டருங்களை நான் பார்த்துருப்பேன். டே, இவங்களை கொண்டு போய் அடைச்சி வைங்கடா.
என்னடி பாக்குற கவுண்டர் எப்படி இருக்காங்க இந்த கவுண்டருக்கு ஏறு பிடிக்கும் தெரியும் ஏகே பார்சல் தூக்கவும் தெரியும் ஊரை ஏமாத்ததா மெட்டிலிருந்து தப்பிச்சு வந்தேன் நான் பிறந்த உடனே அம்மாவை ஏமாத்தினேன் வளர்ந்த உடனே அப்பாவை ஏமாத்தினேன் படிக்கும்போது ராஜாரை ஏமாத்தினேன் கொஞ்ச நாளா என் நண்பர்ல ஏமாத்திட்டு இருந்தேன் இப்போ இந்த உலகத்தையே ஏமாத்திட்டு இருக்கேன் நீ உலகத்தை ஏமாத்தல ஆனா உண்மையை ஏமாத்த முடியாதுடா பொறுக்கி என்ன யார் ஏமாத்தி தப்பிச்சு போக நினைச்சாலும் இப்ப நான் இதை பிரஸ் பண்ண உங்களுக்கும் அதே நிலைமை தான் கொஞ்ச நேரம் உங்களை கஷ்டப்படுத்தினா அவன் கையில் இருக்க என்னோட பேப்பர் எல்லாம் கொடுத்துருவான் உங்களை விட்டு வச்சிருக்க அவன் ஆதாரத்தெல்லாம் கொடுத்துட்டானா அவனை மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்து விட்டுருவேன் நோ முடியாது இல்லனா ரோடி நீ இங்க இருந்து போயிடு வேண்டாம் Thank you.
ஏயா உண்மையா கொலை செஞ்சவன் கொல்லி அடிச்சவனுக்கு போனா உடந்தையா இருந்துட்டு இப்படி நிரபராதிகளை பழிய போடுறிய நீ எல்லாம் ஒரு ஐஜி ஏன் இன்ஸ்பெக்டர் சல்ல ஏன் ரொம்ப உணர்ச்சிவசப்படுற நாங்க என்னடா உன குறுக்கு வழியில ஐஜாக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம் எங்க வண்டவாளங்களை எடுத்து வெளியில விட்டுட்டு இருக்க ஐஜியாவா என்னையவா என்ன சார் சொல்றீங்க ஐயோ என்ன கோல்ட அவருடைய வன்முறை சம்பவத்தை நேரில் பார்த்தவன் மட்டுமல்ல பெர்சனலாக பாதிக்கப்பட்டவனும் கூட கணம் கோட்டாரோடு தீர்வு விசாரித்து தகுந்த தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நிக்கிறான் பார் ஊர்ல இருக்க தங்கத்தை பூரா ஒன்னா உருக்கி உத்ராச கொட்டையில ஒரே மாலையா செஞ்சு தொங்க விட்டுக்கிட்டு இது போக வாயில லிங்கத்தை வேற வச்சு எடுக்கிறாடி உள்ள வா வாய்க்குள்ள எத்தனை லிங்கம் இருக்குன்னு வெளியில கக்க வச்சிட கோடிக்கணக்கான ரூபாயை லஞ்ச பணமா வாங்கி அந்நிய நாட்டுல முதலீடு பண்ணி இந்த நாட்டோட பொருளாதாரத்தை சாகடிச்சு இருக்கானுங்க இந்த நாட்டு மக்களோட வரிப்பணத்துல முக்கால்வாசிய இவனுக்கு சம்பளமா வாங்கி திக்கிறானுங்க இவனுங்கெல்லாம் அரசியல்வாதி விட கேவலமானவனுங்க டிஜிபி சப்போர்ட் இருக்குங்கிற தைரியத்துல கோர்ட்ல எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தீங்களா நாங்க தான் குற்றவாளிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரம் தானே கண்ணு அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது அது உங்க தலையெழுத்திய மாத்த போதுரா ஐ அத்தியக்ஷன் வராளர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வழியில குறுக்க வந்து நிக்கிறீங்கள வழி விடுங்க முடியாதா ஏய் ஏஞ்சடா வண்டிய அநாத நாயிங்க செத்து ஓடி